ஈரோட்டில் இரண்டாவது முறையாக ஃபன் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் வெகு உற்சாகத்துடன் பங்கேற்ற ஆயிரம் கணக்கான மக்கள். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள், இளைஞிகள், இல்லத்தரசிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என 5000-க்கும் மேற்பட்டவர்கள் உற்சாகமாக பங்கேற்றுள்ளனர். ஈரோடு பெரியார் நகரில் உள்ள 80 அடி சாலையில் JCI ஈரோடு சார்பில் 30/7/2023 ஃபன் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி முதன் முறையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆயிரம் கணக்கான மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று நல்ல வரவேற்பை கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாநகரின் புறநகர் பகுதியான சோலார் பேருந்து நிலையத்தில் ஃபன் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் சென்னை, கோவை, திருச்சி மாவட்டங்களில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பொழுதில் இளைஞர்கள், சிறுவர், சிறுமிகள் என அனைத்து தரப்பு மக்களும் சாலைகளில் விளையாடி மகிழும் வகையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற தலைப்பில் பல்சுவை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஈரோட்டில் இன்று இரண்டாவது முறையாக போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி ஃபன் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆடல் பாடல் ஃபன் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் போலீஸ் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிகளில் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், சிலம்பம் சுற்றுதல், தற்காப்பு கலைகள், சைக்கிள் சாகசம் போன்ற விளையாட்டுகள் என தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள், இளம் பெண்கள், இல்லத்தரசிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என 5000-க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றுள்ளதால் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவின் பெயரில் மாநகர துணை கண்காணிப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் விரிவான போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது.